வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சாட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாம்புங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தோட்டம்னாலே வந்து பாம்பு வந்து ரொம்ப சகஜம். ஆனால் இந்த மாதிரி புதுசாக விவசாயத்தில் காலடி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பயப்படுற மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மூணு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தோட்டத்தில் பாம்பு இருக்கிறது நல்லதா கெட்டதா, இன்னொன்று வந்து பாம்பு வந்து ஏன் தோட்டத்தில் தான் கார்டனில் வந்து அதிகமாக இருக்குது, மூணாவது வந்து என்னென்ன பாம்பு வகைகள் இருக்குது, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நான் பாம்புகள் வந்து பல வகை இருக்குது. ஒன்று வந்து தண்ணி பாம்புன்னுவாங்க, பச்சை பாம்புன்னுவாங்க, சார பாம்புன்னுவாங்க, ஓலை பாம்புன்னுவாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியம், கண்ணாடி விரியம், கருணாகம், இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பாம்புங்க வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா விஷம் இல்லாமல் தான் இருக்கும். எக்ஸப்ட் இந்த நல்ல பாம்பு, கட்டு விரியம், கண்ணாடி விரியம், இதெல்லாம் தான் ரொம்ப பாய்சனஸான ஸ்னேக்கு. ஸோ பாம்புகளை வகைப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாக தோட்டத்தில் ஏன் பாம்புங்க அதிகமாக வருதுன்னா, நம்ம க்ளீனாக வச்சுக்கலனாலோ இல்லை தவளைங்க எலிங்க நிறையா இருந்தாலோ அதை வந்து உணவுக்காக தேடி வருது. ஸோ பேசிக்காக அது வந்து நம்ம கார்டனை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாம்புங்க வந்து விவசாயிகளோட நண்பன் சொல்லலாம். ஏன்னா வந்து எலி தொல்லை தான் அதிகமாக இருக்கும் எல்லா கார்டன்லேயுமே. அதை தவிர பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் அதெல்லாமே வந்து பாம்பு வந்து சாப்பிட்றோம். ஸோ ராடன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறது வந்து பாம்புங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த பாம்புங்க எப்போ நம்ம மனுஷங்களை அட்டாக் பண்ணோன்னா, பேசிக்காக நம்மளை அட்டாக் பண்ணாது, பயந்து தான் ஓடும். நம்ம அதை மிதித்தாலோ இல்லை அதை தொட்டாலோ அதை ப்ரிட்டன் பண்ணால் தான் நம்மளை வந்து அது ப்ரொடெக்ஷன், அதோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளை அட்டாக் பண்ணுது. அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, அதை அடித்து சாவடிக்க தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்தோம்னாலே போகிறோம். ஸோ நம்ம கார்டனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம், எதுவும் கேப்ஸு ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்மளும் வெள்ளக்கார மாதிரி க்ளவுஸு ஷூலாம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அப்புறம் வந்து நியர்பை ஜிஹெச், பாம்பு கடிச்சிட்டாலோ நியர்பை ஜிஹெச்சில் நம்ம உடனே போய் அட்மிட் ஆகணும். மெயினாக பாம்புக்கு வந்து கட்டு கட்டக்கூடாது. இன்னொன்று நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மயில் இருந்தால் பாம்பு வராது, பாம்பு வந்து மயில் சாப்பிட்றோன்றாங்க. இது வந்து முற்றிலும் தவறான கருத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மயில் பார்த்திங்கன்னா எப்போதும் பழங்களோ இல்லை சின்ன சின்ன பூச்சிகளையோ சாப்பிடும். அதோட மெயின் ஃபுட் செயினில் வந்து ஸ்னேக்ஸ் கிடையாது. பட் இந்த மயிலுங்க வந்து ஒரு டெரிட்டரி பேஸ்டு பேர்ட்ஸு. ஸோ அதோட டெரிட்டரியை அது ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அங்கே ஏதாவது ஸ்னேக் வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணி சாவடிக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் மயிலோட குணம். ஸோ மயில் வந்து பாம்புங்களை சாப்பிடாது நார்மலாக. ஸோ மயில் நிறையா இருக்கிறதுனால பாம்பு வராதுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ மயில் வருதுன்னு. தினைக்கும் சாயங்காலம் வரும், பட் இருந்தாலும் பாம்புகளும் வந்து அதிகமாக தான் இருக்குது எங்கள் தோட்டத்தில். ஸோ இதை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடலான்னு தான் போட்டேன். என்ன மாதிரி புதுசாக வர்றவங்க பாம்புகளை பற்றி பயப்படாமல் ஓரளவுக்கு ப்ரிகாஷனாக எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. Hee hee hee.